ஹலோ எவ்ரிவான். சொந்த வீடு வாங்குறதா இல்லை வாடகை வீட்லேயே இருந்துடுறதா? சொந்த வீடு வாங்குற காசை வச்சு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு 20-30 வருஷம் கழிச்சு அந்த காசை எடுத்து அப்படியே ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அப்படியே செட்டில் ஆகி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு ஒரு தாட் இருக்கும். அண்ட் அவ்வளோ ஏன் இவரே என்ன சொல்லுவார்னா, ஸோ வீடு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பார்ஷலி ஐ அக்ரி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பட் ஒரு வகையில் பார்த்தோம்னா உங்களுடைய ஓன் ஹவுஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நிறையா வந்து அட்வான்டேஜாக தான் இருக்கும். இது நான் வந்து ஃபீல் பண்ணி தான் சொல்கிறேன். அண்டு உங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து அது உங்களுடைய சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன் அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னா அது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க அதை உணருவாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓகே உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் தருது, ஆனால் இந்த வீடு வந்து உங்களுடைய நிறைய எக்ஸ்பென்சஸை வந்து சேவ் பண்ணுது. அதுவே ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஏர்னிங்காக தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் பேர்டனாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து சொந்த வீடு தான் வாங்கணும், ரெண்டட் ஹவுஸில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இப்போ சென்னை மாதிரி சிட்டியில் வேறு ப்ராப்பர்ட்டி ரேட்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். ஒரு 2 டியர் சிட்டிஸில் இல்லை 3 டியர் சிட்டிஸ்லலாம் ரேட்டு வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன லேண்டோட ரேட்டு, வீட்டோட ரேட்டு, ரெண்ட்டு எப்படி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அனலைஸ் பண்ணி அந்த காஸ்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெசிஷன் எடுங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுல்ல, நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருந்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறையா ரிட்டர்ன் எடுத்து ஃப்யூச்சரில் கூட நீங்கள் அந்த காசை வச்சு வீடு வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தயவுசெய்து வந்து இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்பிடாதீங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த கால்குலேஷன் பண்ணி உங்களுடைய சொந்த அறிவை யூஸ் பண்ணி உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கெப்பாசிட்டியை அனலைஸ் பண்ணி நீங்கள் இந்த டெசிஷன் எடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அழுத்த திருத்தமான கருத்து. அண்டு டெஃபினட்டாக இவருடைய புக்கை படிங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ரிச் டாட் புவர் டாட். அண்டு இது வந்து பெரியவங்க தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது, ஈவன் ஸ்கூல் போடுவங்க பசங்க கிட்ட கூட இந்த புக்கை வாங்கி கொடுங்க, படிங்க. ஸோ இந்த புக்குக்கு நான் என்னோட ப்ரமோட் பண்ணுறேன்னா அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, ப்ரமோஷன்லாம் எதுவும் கிடையாது. பட் என்னுடைய நாலேஜ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணும், நான் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அது உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கிற மெயின் மோட்டிவ் தான். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை இது ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை நம்ம தனியாக நம்ம டீல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டில் தென் தேங்க்யூ, பை பை.